ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். திபெத் வரைபடம் மாறுகிறது. இந்தியாவை பழிவாங்க ஆரம்பித்து விட்ட அமெரிக்கா. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தீவிரவாதிகளுக்கு எதிராக ஒரே நேரத்தில் ஜம்மு பகுதியில் 500 பேரா ஸ்பெஷல் போர்சஸ் கமாண்டோஸ் வீரர்களை இறக்கியுள்ள இந்திய ராணுவம். இது தேவையா? அதுதான் கேள்வி. அப்படித்தானே? தேவை, கண்டிப்பாக தேவை. எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹவுதியை அழிக்க களத்தில் இறங்கியுள்ள இஸ்ரேலின் மிக சக்தி வாய்ந்த போர் விமானங்கள், இந்தியாவில் தயாரிக்க இருக்கும் ரஷ்யாவின் S-500 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு, இது எல்லாத்தையும் விட மேலாக இந்தியாவின் ஒரு முக்கியமான ஆயுத மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் ஏவுகணை தயாரிப்பில் உலகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு அசாத்தியமான கண்டுபிடிப்பை உருவாக்கியுள்ளது. இது போர்க்களத்தில் ஏவுகணைகளின் மொத்த போர் சக்தியையே மாற்றக்கூடிய அளவில், உலகமே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு தொழில்நுட்பம். அதையும் என்னன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சைனாவின் போலித்தனம் இந்தியாவின் இமயமலையை தாண்டி இந்திய பெருங்கடல் வரைக்கும் சென்று விட்டது. இனிமேல் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போட்டி இமயமலையில் கிடையாது. இனிமேல் போட்டி இந்திய பெருங்கடலில் மட்டும்தான். இமயமலையில், லடாக்கில், அருணாச்சல பிரதேசத்தில், தவாங்கில் இந்தியாவை எதுவுமே செய்ய முடியாது என்று சைனாவுக்கு தெரிந்துவிட்டது. பாங்காங்சோ ஏரியாக இருக்கட்டும், தவாங்கின் பனி மலைகளாக இருக்கட்டும், இந்த இரண்டு முக்கியமான பகுதிகளிலும் இந்திய வீரர்களை தாண்டி சைனாவால் எதுவுமே செய்ய முடியவில்லை. எனவே தற்போது அவனது கவனம் கடலுக்கு திரும்பியுள்ளது. அப்படி பார்த்தால் இந்தியா சைனா சிக்கலில் இந்திய பெருங்கடலுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. இன்று உலக பொருளாதாரம் பெரிய அளவில் இந்த SLOC எனப்படும் சி லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ற பொருளாதார பாதையை, இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய இந்த பாதையை நம்பியுள்ளது. உலகத்தின் பல முக்கியமான நாடுகளின் பொருளாதார பாதுகாப்பு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய கடல் பாதைகளை நம்பியிருக்கு. எனவே சைனா அவனது ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடலில் நிலைநாட்ட பெரிய அளவில் முயற்சி செய்கிறான். இந்திய பெருங்கடலில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் சண்டை இந்தியாவை விட அமெரிக்காவை அதிகமாக பாதிக்கும். எனவேதான் இந்தியாவை ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நண்பனாக அமெரிக்கா பார்க்க ஆரம்பித்து விட்டது. இந்திய பெருங்கடலை வியாபார ரீதியாக முன்னேற்ற பயன்படுத்த ஏற்பாடுகளை செய்யக்கூடிய நேரத்தில் சைனா பைரசி, டெரரிசம் அண்ட் டிரான்ஸ்நேஷனல் கிரைம் போன்ற தீவிரவாத செயல்களை வளர்க்க சைனா முயற்சிக்கிறது. எனவே இந்தியாவின் கப்பற்படையின் சக்தியை இந்த கடலில் வேகமாக அதிகரிக்கிறது, எக்ஸ்பேண்ட் செய்கிறது. இது ஒரு நல்ல விரிவாக்கம். இன்று உலக அளவில் ஒரு மிகப்பெரிய கடலில் இரண்டு படைகளுக்கு போட்டி இருக்குமானால் உலகத்திலேயே பெரிய போட்டி என்பது இந்தியா சைனா கப்பற்படை தான் அப்படின்னு சொல்ல முடியும். எனவேதான் இந்தியா தனது கப்பற்படையை மிகவும் வேகமாக வளர்க்க முயற்சி செய்கிறது. நான் சொல்றேன், இமயமலையில் எதுவுமே செய்ய முடியாத சைனாவால் இந்திய பெருங்கடலிலும் எதுவுமே செய்ய முடியாது. இந்தியா சைனாவுக்கு எதிரான எல்லா விஷயங்களிலுமே டிட் ஃபார் டாட், பல்லுக்கு பல் அப்படிங்கிற முறையில் களத்தில் இறங்கிவிட்டது. இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கை மொத்தமாக மாறிவிட்டது. இதில் பாதிக்கும் அதிகமானவை சைனாவுக்கு தினசரி அனுப்பப்படும் மெசேஜஸ், செய்திகள். உலக அரசியலில், உலக போர் அரசியலில் இது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நீ வரைபடங்களை மாற்றினால் நாங்களும் மாற்றுவோம். நீ தீவிரவாதத்தை அதிகரித்தால், ஆதரித்தால், நாங்கள் தீவிரவாதத்தை வேரோடு அழிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு காஷ்மீரிலும் சரி, டோடா பகுதியிலும் சரி, ஜம்மு காஷ்மீரிலும் சரி, பூஞ்சிலும் சரி, இந்தியா இவ்வளவு கோடி கோடியாக பணத்தை செலவழித்து தீவிரவாதிகளை வேரோடு அழிக்க போராடக்கூடிய காரணம் என்ன? இது பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைன்னு மட்டும் சொல்ல முடியாது. இது அதிகமாக சைனாவுக்கு எதிரான நடவடிக்கை. இதுவரை செய்யாத விஷயங்களை இந்தியாவின் வெளியுறவு பாலிசி இன்கார்பரேட் செய்ய ஆரம்பித்து விட்டது. 500 பேரா போர்ஸ் கமாண்டோ படையை ஜம்மு எல்லையில் தீவிரவாதியை அழிக்க இறக்கியுள்ளது. இந்திய ராணுவம், நம்ம நாட்டுக்குள்ளேயே நமது ராணுவம் 500 பேரா போர்ஸ் ஸ்பெஷல் கமாண்டோ ஆபீசர்ஸை, படையை இறக்கி தீவிரவாதிகளை அழிப்போம் அப்படின்னு சொல்றது சைனாவுக்கு அனுப்பப்படும் மிகப்பெரிய எச்சரிக்கை. நீ வெளியே இருந்து கொண்டு இந்தியாவில் தீவிரவாதத்தை வளர்க்கலாம் என்று சொல்வதை, அதற்கான முயற்சிகளை செய்வதை இந்தியா எப்படி அனுமதிக்கும் சொல்லுங்க? இப்ப இந்த 500 பேரா போர்ஸ் கமாண்டோ படையை இந்தியா இறக்கியிருக்கே, இப்ப உன்னால வர முடியுமா? இப்ப வர முடியுமா? சைனா நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து இந்தியாவை எதிர்க்க முடியுமா சொல்லுங்க? அதனாலதான் சைனா ஒரு சில விஷயங்களில் கண்ணு தள்ளுது. சைனா ஆக்கிரமிப்பு செய்துள்ள திபெத் பிராந்தியத்தில் பல இடங்களின் பெயர்களை சைனா மாற்ற முயற்சி செய்தது. இதையெல்லாம்
ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா ஏதாவது நம்ம நாடு செய்யணுமா வேண்டாமா சொல்லுங்க. முன்னாடியெல்லாம் அவன் என்னவும் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுடுவோம். இப்போ அப்படி இருக்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. நம்மவும் ஏதாவது செய்யணும், செய்யறோம். அப்போதான் அவனுடைய தீவிரவாத எண்ணம் குறையும். எனவே திபெத்தின் மேப் வரைபடத்தையே இந்தியா மாற்ற முடிவு செய்துவிட்டது. திபெத்தின் வரைபடத்தை மீண்டும் உருவாக்க மத்திய திபெத்திய நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அதற்கான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஏன்னா சைனா அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொடுமைப்படுத்துறது மட்டுமல்ல, திபெத் கலாச்சாரம் மதம் சார்ந்த மக்களின் அடிப்படை உணர்வுகளை பாதிக்கக்கூடிய விதத்தில், மாற்றக்கூடிய விதத்தில் தீவிரவாத செயல்களை செய்யுது சைனா. திபெத்தில் சைனா செய்வதும் முழுமையான ஒரு வகையான தீவிரவாதம். திபெத் மக்களின் மிக முக்கியமான இடங்களின் பெயர்களை தொடர்ந்து சைனீஸ் மொழிகளில் மாற்றுவது என்பது அந்த மக்களுக்கு எதிராக செய்யப்படும் தீவிரவாதம். எனவேதான் இதையெல்லாம் தடுக்கக்கூடிய விதத்தில், மாற்றக்கூடிய விதத்தில் மத்திய நிர்வாகம் திபெத்தின் 30 இடங்களின் பெயர்களை திபெத் மக்களுக்கு ஏற்றாற்போல், அந்த மக்களின் கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய விதத்தில், அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் விதத்தில் பெயர்களை இந்தியா கொடுக்க ஆரம்பித்துள்ளது. திபெத் வரைபடமே மாறுகிறது. அது ஒரு தனி பகுதி, அது சைனா ஆக்கிரமித்த பகுதி என்று தெளிவாக இந்த புதிய வரைபடத்தில் காட்டப்படும். சைனாவின் ஆதிக்கம், விரிவாக்கம், அக்கிரமம் படிப்படியாக அழிக்கப்படும். அதுக்கான மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை தான் இந்த திபெத் நடவடிக்கை. காஷ்மீர், திபெத், ஜம்மு இந்த மூன்று இடங்களிலுமே செய்யப்படும் இந்தியாவின் ஆபரேஷன்ஸ் சைனாவை கதிகலங்க வைக்கும். அவனுக்கு இந்தியாவை சீண்ட இருந்த ஒரே ஒரு வழி நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழிதான். எனவேதான் இன்று விடியற் காலையில் 3000 ஆர்மி ட்ரூப்ஸ், 500 ஸ்பெஷல் ஃபோர்ஸ் பேரா கமாண்டோஸ் இறக்கி இந்த பெரிய ஆபரேஷனை தொடங்கியிருக்காங்க. இப்போ சைனா என்ன பண்ணுவா சொல்லுங்க? 2016 ஆண்டில் நடந்த பாகிஸ்தானின் உரி தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவால் செய்யப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமாக அந்த ஆபரேஷன்ஸ் தெரியும். இது நமது நாட்டின் பேரா சிறப்பு படை கமாண்டோஸ் என்ற வீரர்கள் POK, அதாவது பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காஷ்மீர் பகுதிக்கு உள்ளே புகுந்து அவனுடைய சொந்த இடம் என்று, நம்ம சொந்த இடத்தை அவன் சொந்தம் கொண்டாடக்கூடிய அந்த பகுதிக்கு உள்ளே புகுந்து அவ்வளவு பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணினது மட்டும் இல்லாம எத்தனையோ பாகிஸ்தான் வீரர்களை தும்சம் பண்ணின படம் தான் இந்த பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்டோஸ். ஆனால் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து இதே இந்த பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்டோஸ் பண்ணின முதல் ஆபரேஷனே கிடையாது. அது மாதிரியான எவ்வளவோ ஆபரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1972 இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்த பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்டோஸ் இது மாதிரியான ஆபரேஷன்களை கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லேயே எதிரிகளின் இடத்துக்கு போயிட்டு இந்த ரெய்டு பண்ணுறதுக்குன்னு ரெய்டிங் டீம் அப்படின்னு ஒரு மிக அசாத்தியமான குழு இருக்கு. 1972 இந்த ரெய்டிங் டீம் பாகிஸ்தானின் எல்லைக்கு உள்ளே போய் பாகிஸ்தானின் பீரங்கிகள் இருந்த இடம் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து யாருக்குமே தெரியாம அந்த பீரங்கிகள் ஒவ்வொன்றாக அழிக்கப்பட்டது. பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து நடத்திய முதல் ஆபரேஷன் அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளவு பெரிய ஆபரேஷனை செய்த படை வேற யாருமே இல்லை, பேரா சிறப்பு படையில் இருக்கக்கூடிய 9 பேரா பெட்டாலியன் என்று அழைக்கப்படும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். பொதுவான வீரர்கள் இருக்காங்க, அப்புறம் பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு சிறந்த வீரர்கள் இருக்காங்க, அடுத்தது த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்ற மாதிரி இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு மிக கொடூரமானவர்கள் அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். அந்த அளவுக்கு சிறப்பான வீரர்கள் தான் இந்த 9 பேரா பெட்டாலியன்ஸ். ஒரு பேரா கமாண்டோவாக இருப்பது என்பது பல இராணுவ வீரர்களின் கடைசி கனவு அப்படின்னு சொல்லலாம். பாராசூட் ரெஜிமெண்டின் இதயம் என்று சொல்லப்படக்கூடிய த ஹார்ட் ஆஃப் த பாராசூட் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 9 பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சிறப்பு படை, இந்த படை தான் இந்திய ஆயுதப்படைகளின் முதல் சிறப்பு படை பெட்டாலியன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து மிகவும் ரகசியமாக இருக்கிற காரணத்தினால இவர்களுக்கு இந்திய இராணுவத்திற்குள்ளேயே கோஸ்ட் ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் கூட இருக்கு. இவர்களுடைய ரகசியங்கள், இவர்கள் இதுவரைக்கும் செய்த ஆபரேஷன்ஸ் எல்லாவற்றையும் கொஞ்சம் ஆழமாக நீங்க பார்த்தீங்கன்னா 9 பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒரு முழுமையான தனிப்பட்ட நிறுவன அமைப்பாக செயல்படுவது போல நமக்கு தெரியும். அவர்கள் செயல்படும் முறையை நீங்க பார்க்கும்போது ஒரு அரசு இராணுவத்தை சார்ந்த அமைப்பே இல்லாதது போல தெரியும். இவர்கள் ரொம்பவும் ஆபத்தான ஆயுதங்களை யூஸ் பண்ற ஃபெரோஷியஸ் வீரர்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்டர்நெட் பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டி, என்கிரிப்ஷன், டிக்ரிப்ஷன் போன்ற ரொம்பவும் சொஃபிஸ்டிகேட்டட் ஹைலி டெக்னிக்கல் விஷயங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு தனி குழுவே வச்சுருக்காங்க. ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னிக்கல் டீம்.
இவங்க கூட இந்த மார்க்கோஸ் வீரர்கள் போலவே வழக்கத்திற்கு மாறான போரிலும் போர் சூழ்நிலைகளிலும் ரொம்பவும் சிறப்பான பயிற்சி பெற்றவர்கள். அப்புறம் மார்க்கோஸை போலவே மிகவும் கடுமையானவர்கள். வெளிநாடுகளின் ஆழமான ரகசிய நடவடிக்கைகளை ரொம்பவும் கிளியராக கண்டுபிடிக்க தேவையான ஸ்கில் செட் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. பை தி வே, இந்த மார்க்கோஸ் வீரர்கள் பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு அருமையான வீடியோ இருக்கு, ரொம்ப பழைய வீடியோ. பாரா ஸ்பெஷல் போர்ஸ் வீரர்கள் எதிரி நாடுகளின் எல்லைக்கு பல கிலோமீட்டர்களுக்கு, அந்த எல்லைக்கு உள்ளே போய் அவர்களை ஏமாற்றி பல விதமான சேதங்களை ஏற்படுத்தும் திறமை இருக்கக்கூடியவர்கள், ரகசியமாக செய்ய அதற்கான ஸ்கில் செட் இருக்கக்கூடியவர்கள். பல நாடுகளின் சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் அவர்களின் சீக்ரெட் மெத்தட்ஸ்ல இவர்களின் கை அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் எல்லாமே அத்துப்படி. எந்த சாப்ட்வேர் கோடாக வேணுமானாலும் இருக்கட்டும், அதை பிரேக் பண்ணக்கூடிய, ஹேக் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர்கள். எனவே இன்னைக்கு ஜம்முவில் செய்யப்படும் இந்த ஆபரேஷனை தடுக்க சைனாவால் முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. நான் அடிக்கடி சொல்றேன், இந்தியாவில் தீவிரவாதம் செய்யக்கூடியவர்களை அழிப்பதற்கு நாம யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது, முக்கியமாக அமெரிக்காவை. இந்தியா சைனா சிக்கலில் அமெரிக்கா இந்தியாவுடன் தற்காலிகமாக ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவது போல இருந்துட்டு அப்பப்ப அவனுடைய இரட்டை வேடத்தை, அவனுடைய பச்சோந்தி முகத்தை காட்டுவது வழக்கமாகிவிட்டது. இன்னைக்கு மீண்டும் இரண்டு இந்திய பிசினஸ் நிறுவனங்களுக்கு, அந்த பிசினஸ் ஓனர்ஸ் மற்றும் அவர்களது சொத்துக்களுக்கு பொருளாதார தடை செய்துள்ளது. இதே இந்த அமெரிக்க அரசு. இந்த இரண்டு நிறுவனங்களும் இந்த இரண்டு இந்தியர்களும் அமெரிக்காவால் ஏற்கனவே பொருளாதார தடை செய்யப்பட்ட ரஷ்ய பணக்காரர் ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தே ஹவ் பீன் சாங்ஷன்ட். இது அதுக்கு கிடையாது. இந்தியாவின் பிரதமர் ரஷ்யா போனது, S-500 இந்தியாவில் தயாரிப்பது, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை இந்திய அரசு கண்டித்தது, எல்லாமே சேர்த்து இந்தியாவை பழிவாங்கும் தருணம் இது. இங்க பாருங்க, என்னதான் இவனுங்க இந்திய ரஷ்ய உறவை காரணம் காட்டி இந்தியாவுக்கு பொருளாதார தடைகளை செய்தாலும் இந்திய ரஷ்ய உறவை எதுவுமே செய்ய முடியாது. இப்ப ரீசெண்டா நடந்த இந்திய பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணத்தில் ஏற்கனவே நடந்த ஒப்பந்தங்களின் படி இந்தியாவுடன் இணைந்து ரஷ்யா பல திட்டங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன்படி ரஷ்யாவின் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இரண்டு நாடுகளும் கூட்டாக தயாரிப்பதற்கு புட்டின் அனுமதி கொடுத்தாச்சு. இந்த S-500 மிசைல் அனைத்து வகையான நவீன ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் இடைமறிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். அதற்கான சோதனை ஏற்கனவே செய்யப்பட்டுவிட்டது. இந்தியன் டிஃபென்ஸ் லேப் கிரியேட்ஸ் டெக் தட் வில் ஆட் பஞ்ச் டு மிசைல்ஸ். இந்தியாவில் த டிஃபென்ஸ் மெட்டலர்ஜிக்கல் ரிசர்ச் லெபரேட்டரி DMRL அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இது ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நம்ம ஹோம் க்ரோன் ஃபியூஸ்டு சிலிக்கா ரேண்டோம்ஸ் ஃபார் மிசைல்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கச்சா பொருளை தயாரிச்சிருக்கு. இந்த ஃபியூஸ்டு சிலிக்கா, இது ஒரு அழகான அசாத்தியமான மெட்டீரியல் ஃபார் இந்த ரேடோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதுக்கு வந்து எக்ஸப்ஷனல் எலக்ட்ரோ மேக்னட்டிக் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. எந்த வகையான சடன் டெம்பரேச்சர் சேஞ்ச் இருந்தாலும் இதனால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். த மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். உலக அளவில் இந்த ரேடோம்ஸை தயாரிக்கிறதுக்கு மிகவும் குறைந்த செலவில் மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தடில் தயாரிப்பதற்கான கச்சா பொருளை இன்னைக்கு இந்த நிறுவனம் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரேடோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, பொதுவாக பெரிய பெரிய ரேடார்ஸில், உலக அளவில் பெரிய பெரிய போர்களுக்கு பயன்படுத்தப்படும் ரேடார்ஸில் ஆண்டனாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆண்டனாஸை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கவர், ஒரு கேஸ்கெட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரேடோம் இஸ் அ கவர் தட் ப்ரொடெக்ட்ஸ் ரேடார் சிஸ்டம்ஸ் ஆர் ஆண்டனாஸ். இந்த மிசைல் ரேடோம் மெட்டீரியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரேடோம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெரி ஸ்ட்ராங் டென்சைல் ஸ்ட்ரெங்க், எப்படி இழுத்தாலும் உடையாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரெங்க், ஹை ஃப்ராக்சர் டஃப்னஸ், ஃப்ராக்சரே ஆக முடியாத அளவில் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடியது, லோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், எந்த மாதிரியான கீட்டாக இருந்தாலும் அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், ஸ்டேபிள், லோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அட் ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ், ரெசிஸ்டன்ஸ் டு எரோஷன், எப்போவுமே எரோ ஆகாத அளவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கச்சா பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே வெடிகுண்டுகள் தயாரிப்பதில் இந்தியா செய்த ஒரு பெரிய சாதனை பற்றி ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வீடியோவில் நான் பேசியிருந்தேன். இப்போ இன்னொரு பெரிய சாதனை. எனவே ரஷ்யாவை மட்டும்தான் இந்தியா நம்பி இருக்கணும்னு தேவையே கிடையாது. ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியா ரஷ்யாவிடம் சொல்லி இந்த போரை நிறுத்துங்கன்னு சொல்லியிருந்தான் அமெரிக்கா. அதை இவனே போய் செய்யலாமே. ஆனால் அதுக்கு பதிலாக உக்ரைனுக்கு ஏன் ஆயுதத்தை அனுப்புகிற, போரையும் தொடங்கி வைக்கணும், அடுத்து அதுக்கு நாட்டாம வேஷமும் போடணும், அதுவும் இல்லையா, ரஷ்யாவுக்கு உதவி செய்பவர்களுக்கு எதிராக திரும்பணும், இதுதான் இவர்களோட வேலைப்பாடு. இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு புரியல.
இஸ்ரேல் குட்டூரமான தாக்குதலை ஹவுதி மீது முதல் முறையாக செய்ய ஆரம்பித்துள்ளது. ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி தீவிரவாத அமைப்பின் இராணுவ இலக்குகளை சரமாரியாக தாக்கிய இஸ்ரேலின் போர் விமானங்கள் கொஞ்ச நாட்களாகவே இஸ்ரேலுக்கு எதிராக மற்ற பல நாடுகளின் உதவிகளோடு இஸ்ரேலை கண்டமேனியாக தாக்குதல் செய்து கொண்டே இருந்தது இந்த ஹவுதி அமைப்பு. அப்படி செய்யப்பட்ட ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் பதிலடி அப்படின்னு சொல்லலாம். ஏமனில் இருக்கக்கூடிய அல் ஹுதாயாதா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஹவுதியின் இராணுவ மற்றும் ஆயுத இலக்குகளை கண்டுபிடித்து இஸ்ரேலிடம் இருக்கக்கூடியதிலேயே மிக சக்தி வாய்ந்த விமானங்களை பயன்படுத்தி தாக்கி அழிக்கப்பட்டுள்ளதாக ஆதாரங்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளது. எனவே நாலா பக்கமும் இந்த சைனா, ஹவுதி இது மாதிரியானவர்களுக்கு பெரிய கெடுபிடி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு சைனா எப்படித்தான் தீவிரவாதத்தை உலகம் முழுவதுமாக முயற்சி செய்தாலும் இந்தியா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் இருக்கிற வரைக்கும் தீவிரவாதம் தலையெடுக்காது. கொஞ்சம் தலையெடுப்பது போல இருக்கும், ஒரு 1200 பேரை கொல்ற மாதிரி இருக்கும், ஆனா 2,00,000 பேர் அவன் பறி கொடுப்பான். ஒரு 100 பேரை கடத்திட்டு போற மாதிரி இருக்கும், ஆனா 20 பில்லியன் அல்லது 30 பில்லியன் அல்லது 50 பில்லியன் டாலர் அளவுக்கு அவனுடைய பொருளாதாரமும் அவனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவனுடைய ஆப்ரேஷன் சென்டர், அவனுடைய மக்கள் எல்லாமே அழிவாங்க. ஆனா அந்த அழிவெல்லாம் பத்தி அவனுக்கு கவலை நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த பிரெயின் ஓவர் பிரான் அப்படிங்கிற கான்செப்டில் இவனுங்களுக்கு மூளை வந்து மண்டையில் கிடையாது, தசையில். இவனுங்களை மாற்ற முடியாது. மூளை தசையில் இருந்தால் மாற்ற முடியுமா? மூளை மண்டையில் இருக்கணும். இவனுங்களுக்கெல்லாம் மூளை வந்து தசையில் இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் கேட்குற கேள்விக்கு, மூளை தசையில் இருந்தால் உருப்படுவானுங்களா அப்படிங்கிறதுக்கு பதில் கொடுங்க கமெண்ட்ஸில், சரியா? தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை வே ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.